குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள் நிச்சயமாக பரக்கத்துள்ள வீடுகளாகத்தான் இருக்கும். சைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்காது. குர்ஆனை ஓதுகின்ற வீடுகளிலே அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிக் கொண்டே இருக்கும். வமன் அரதிக்ரி ஃபின்ன லஹு மைஷதன் தங்கா வமன் அரதன் திக்ரி ஃபின்ன லஹு மைஷதன் தங்கா. யார் எங்களுடைய உபதேசத்தை புறக்கணிப்பார்களோ, குர்ஆனை புறக்கணிப்பார்களோ, அவர்களுக்கு நாங்கள் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, எங்க அல்லாஹ்வுடைய திக்ர் புறக்கணிக்கப்படுகிறதோ, மைஷதன் தங்கா, அங்கே ஒரு நெருக்கமான நெருக்கடியான சூழல் உருவாகும். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமதி அம்மா, இந்த உலகத்தில் கண் பார்வையாக இருப்பார்கள், மறுமையில கண் பார்வை கிடைக்காது. நாம் அவரை குருடர்களாக எழுப்புவோம். யார் இந்த உலகத்திலே குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமதி அம்மா قال رب لما حشرتني اعمى وقد كنت بصيرا. يا الله நான் நல்ல கண் பார்வை உள்ளவனாக தானே உலகத்தில் இருந்தேன், இன்று ஏன் என்னை இப்படி எழுப்பினாய் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்வான், قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. அது அவ்வாறுதான், என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது, நீ அதை மறந்தாய், நானும் இன்று உன்னை மறந்து விட்டேன், நீயும் இன்று மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனோடு சம்பந்தப்படுகிறது, ஒரு வீடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வீடோடு சம்பந்தப்படுகிறது, ஒரு ஊர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஊரோடு சம்பந்தப்படுகிறது. எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுமோ அங்கு மைஷத்தும் பங்காக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், ஹயாத்தும் தையிவா, மனமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். من عمل صالحا من ذكر وانثى من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون. من عمل صالحا யார் صالحان அமல்கள் செய்வார்களோ, சாலிஹான அமல்களிலே மிக முக்கியமான சாலிஹான அமல் குர்ஆன் செய்வார்களோ, மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும், வஹுவ முஃமின், அவர் ஈமான் கொண்ட நிலையிலே அப்படி ஓதுவார்களாக இருந்தால், ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்போம். குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டால் மைஷத்துன் தங்கா, நெருக்கடியான வாழ்க்கை. குர்ஆன் அமல் செய்யப்பட்டால் ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வீட்டிலே நாம் குர்ஆனை கொண்ட அந்த வீட்டை நாம் அலங்கரிக்க வேண்டும்.